नमो नमः। ஸ்வஸ்தி டிவி நேயர் அனைவருக்கும் இந்த சிவயோகியின் அன்பார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிவயோகி ஓம் காமேஸ்வரா என் பேர். நம்ம சோல் தெரப்பி ஆஷ்ரம் சொல்லிட்டு இந்தியாவிலையும் மலேசியாவிலையும் வச்சுருக்கோம். இது மூலமாக நம்மளை தேடி வர மக்களுக்கு பிரம்மசூத்திரம்னு ஒரு விஷயம் சொல்லித்தரும். அந்த பிரம்மசூத்திரம் மூலமாக உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு, தட் இஸ் உங்களுடைய நிறை என்ன, உங்களை மேலும் மேலும் மெருகத்திக்கிறதுக்கு என்ன, லைஃப்பில் எல்லா வகையிலான இஷ்யூஸும் வரும். எஸ் அது எமோஷ்னல் இஷ்யூனாலும் சரி, மென்டல் இஷ்யூஸ்னாலும் சரி, ஃபிசிக்கல் இஷ்யூனாலும் சரி, ஜாப் இல்லைனா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இல்லைனா பணம் சம்மந்தப்பட்டது, இல்லைனா உறவுகள், ஆல்மோஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் அன் இஷ்யூஸ் வந்தாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அந்த சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டே டு டே ப்ராக்டிக்கலாக ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சில முத்திரைகள் மந்திரங்கள் மூலமாகவும், ப்ளஸ் முக்கியமான சில கிறிஸ்டல்ஸ்லாம் வச்சும் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் எனர்ஜி லெவலை அனலைஸ் பண்ணுறது நம்ம கிரிலியன் ஃபோட்டோகிராஃபி மூலமாகவும், ப்ளஸ் வீட்லேயும் எனர்ஜி, உங்கள் வேலையிலையும் எனர்ஜி ப்ளேஸ் மாற்றிக்கிறதுக்கு நல்லா ஒன்று எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கோகும் எந்திரங்கள், மந்திரங்கள், ஔஷதங்கள், தட் இஸ் உங்களோட உணவில் சில சிம்பிளான சில ஃபுட் சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக எப்போவுமே ஹைலி பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வச்சுக்கிறது, நல்ல ஒரு பவர்ஃபுல் வெல்பீயிங் லெவலில் இருக்கிறது என்ன, நம்ம வைப்ரேஷனும் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்கான வைப்ரேஷனில் வச்சுக்கிறது என்ன, நம்மளோட ப்ரொடெக்ஷனும் எப்படி வச்சுக்கிறதுன்றதெல்லாம் சொல்லி தருவோம். இது மூலமாக நம்ம லைஃப்பில் ஜிபிஎஸ்ன்றது நம்ம சொல்கிறோம், தட் இஸ் செல்ஃபோனில் ஒரு ஜிபிஎஸ் இருக்க மாதிரி உங்கள் லைஃபுக்கு ஒரு ஜிபிஎஸ்ஸை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதை தான் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இந்த வாரம் உங்களுக்கான ஜிபிஎஸ் என்ன, உங்கள் பிறந்த தேதியை பேஸ் பண்ணி வாட் இஸ் இன்ஸ்டோர்னு நம்ம பார்க்க போவோம். ஓகே வை நமஸ். இப்போது நம்ம 1ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 10ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 19ஆம் தேதி பிறந்திருந்தவங்களுக்கும், 28ஆம் தேதி பிறந்திருந்தவங்க உங்களுக்கான பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்லுவோம், இந்த தேதியில் பிறந்தவங்களாம் சூரியனோட ஆதிக்கத்துக்கு இன்வால்வ் ஆவீங்க, தட் இஸ் பிளானட் சன். நான் எல்லாருக்குமே அடிக்கடி சொல்கிற விசேஷம்தான், சூரியன் இல்லைன்னா இந்த உலகமும் சாத்தியமாயிருக்காது, நம்மளோட உயிரும் சாத்தியமாயிருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லாத போது உங்கள் குடும்பம் ஆகட்டும், உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் ஜாப் ஆகட்டும், நீங்கள் இருந்தால்தான் அது அச்சாணி அச்சாணி மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, யூ கிரியேட் அ ஸ்ட்ராங் இம்பாக்ட் அரவுண்ட் தீஸ் பீப்புள். உங்களோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த லீடர்ஷிப் அண்ட் கமாண்டிங், செல்ஃப் லேர்னிங் அண்ட் மோட்டிவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்ல ஒரு குணம் அது. மேன்மையான குணங்கள் நிறையா இருக்கும். சிறு வயதுலேருந்தே அந்த ஒரு முதிர்ச்சி தன்மை இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கும். வாழ்க்கையில் மற்றவங்க சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதோட நீங்களே அதை அப்சர்வ் பண்ணி கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைங்க நிறையா இருக்கும். அந்த இன்ஸ்டியூஷன், தட் இஸ் ஐ மீன் இன்ட்யூஷன் சொல்லுவோம், இன்ஸ்டிங்டிவ் நேச்சர்னு சொல்கிறது, அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கோல் ஓரியன்ட் ஐ ஆல்வேஸ், உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஃபோக்கஸ் தெளிவாக இருக்கும். குதிரைக்கு எப்படி கடிவாளம் இருக்கோ அது போல் சிந்தனைகள் தெளி, அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஒரு காரியம் எடுத்தோம், அதை முடிக்கணும்னா கடைசி வரைக்கும் அதுலேயே இருப்பீங்க. இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன பையன், அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்தால் ஈ லூசஸ் இஸ் டெம்பர் அண்ட் ஈ கோஸ் டு எக்ஸ்ட்ரீம், என்ன வேணாலும் செய்கிறான். இதை பார்த்து இந்த அவன் அப்பா அவன் எப்படியாவது அந்த இதை சரி பண்ணணும், சாத்விக குணம் வர வைக்கணும், இந்த கோவத்தினால எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக, வாட் இஸ் சேஸ் சன், நீ நெக்ஸ்ட் டைம்னு கோவம் வரும்போது ஒரு உட்டன் பிளாங்க் கொடுத்துட்டாரு. ஒரு 4-5 உட்டன் பிளாங்க் கொடுத்துட்டு கோவம் வரும்போதெல்லாம் இந்த ஆணியை வந்து அதில் அடிச்சிடு, உட்டன் பிளாங்கில் பரவாயில்ல அடிச்சுட்டே இரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே கோவம் ஜாஸ்தி வருது, கிட்டத்தட்ட ஒரு 27 ஆணியை இட்டு அதில் அடிக்கிறான். அடிக்கும் போது அவனுக்கு அந்த வலி தெரியுது, ஆணி அடிக்கிறது கூட அந்த பெயின் தெரியும் போது, சே இப்படிலாம் நம்ம கோவப்படணும்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனாலும் அந்த பழக்கம் இருக்குல்ல, அடுத்தடுத்தது அவனுக்கு அப்படியே போக போக 4 அடைவில் அது என்ன ஆகுதுன்னா, 10 ஆணி 5 ஆணி 2 ஆணி வரைக்கும் அடிக்கிற மாதிரி வருது. ஒரு கட்டத்தில் ஆணியே அடிக்காத அளவுக்கு அவன் மனசு சாந்தமாயிடுது. அவன் அப்பாட்ட சொல்கிறார், பாருங்கப்பா இப்போ என்ன எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஒரு ஆணி கூட அடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்பா ரொம்ப சந்தோஷம், ஐயா அப்போ ஒன்று செய்யே, 4லேருந்து அந்த அடித்த ஆணையெல்லாம் அந்த உட்டன் பிளாங்க்லன்னு பிடிங்கிடு அப்படின்வாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல,
சரிப்பான்னு பண்ணவும் அதை பிடுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீ ஃபீல்ஸ் மோர் பெயின். அது என்ன சொல்லி என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொன்றுத்தையும் பிடுங்குமா அந்த ஹோல் பார்க்கும்போது ஹீ ஃபீல்ஸ் சம்திங், நமக்குள்ளே ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ தான் வாபஸ் சொன்னேன், சி மோர் தேன் அடிக்கும் போது இல்லாமல் அது எடுக்கும் போது இருக்க பெயின் ஜாஸ்தி, திஸ் இஸ் தி ஸ்கார் விச் யூ லிவ் வே அவுட் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு. அதுக்கும் அந்த கதைக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வாட் இஸ் யுவர் லேர்னிங் திங் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அடுத்த சில வாரங்களில் உங்களை இம்பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களோட டெம்பரமெண்ட் டெஸ்டிங் மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நோ இஷ்யூ, டோன்ட் வரி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். எஸ் நல்ல நல்ல சர்ப்ரைஸ் வரும். ஜென்ரலாக சர்ப்ரைஸ்னால கொஞ்சம் நம்ம எதாவது பயமாக இருக்கிற மாதிரி எதாவது நடக்குமா, இல்லை சேடான இஷ்யூ இருக்குமான்னு நினைப்போம், இல்லை பி ப்ரிப்பேர் ஃபார் அ குட் சர்ப்ரைஸ் ஆல்சோ. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், பட் ஒன்லி வென் யூ ஆர் சைலண்ட், வென் யூ ஆர் காம், யூ கேன் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் இட் அண்ட் கிராப் இட். அதுதான் இந்த வாரம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் கூட. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் கோயிங் டு மேக் எ பிக் ரோல் ஆன் ஆல் தி பீப்புள் அரவுண்ட் யூ. எஸ் ஸோ நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணாலும், நீங்கள் ஜாபில் இருந்தாலும், உங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான சில ரிலேஷன்ஷிப்போட அர்த்த கட்டத்துக்கு இது உதவக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். எஸ் சீஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன சின்ன வாய்ப்புகள்னாலும் அது மூலமாக உங்களுக்கு பல நல்ல செய்திகள் வரத்துக்கும் இருக்குது. அண்ட் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, சில ஹெல்த் வைஸ் சில இதில் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் லேசினஸ்ஸாக இருந்ததுன்னா, இட்ஸ் டைம் யூ கோ ஒன் ஃபிட்னஸ் ரெஜிம். தட் இஸ் ஒரு பிளான் பண்ணி யோகா, மெடிடேஷன், முத்ரா அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிங்க. அது மூலமாக இன்னும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், கிடைக்க முடியும். ஒரு சில பேர் இங்கேன்னு வெளியூர் போகிறதுக்கும், ஒரு சில நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக ஜாப் வைஸ் ஆர் பிஸ்னஸ் வைஸ் யூ வில் பி கோயிங் ட்ராவலிங் அப்ராட் ஆல்சோ. உங்களோட உணவில் கண்டிப்பாக இரும்பு சத்து சம்மந்தப்பட்டது, கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு சில முக்கியமான சில மந்திரங்கள் முத்திரைகள்லாம் நம்ம சொல்லித்தருவோம் நம்ம பிரம்மசூத்திரம் மூலமாக, அதை பார்த்துட்டே இருங்கோ, அதையும் எடுத்து பயன்படுங்க. ஓகே, கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா, கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாரு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு, அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையில சொல்லி அது மிக ஆகாது, ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில் ஒரு ஒன்றிமைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதானவர் வரைக்கும், முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியை முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க, ஏன்னா அதுலேயும் வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோன்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும், நல்ல திறமையோட செயல்படுறதுக்கும், மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்கோ, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்கோ. யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம நமோ நம. இப்போ நம்பர் டூ, நீங்கள் ரெண்டாம் தேதி பிறந்திருந்தாலும், பதினொன்றாம் தேதி பிறந்திருந்தாலும், இருபதாம் தேதி பிறந்திருந்தாலும், 29ஆம் தேதி நீங்கள் பிறந்திருந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் மூன், சந்திரனோடது. ரொம்ப அழகான ஒரு கிரகம், வெள்ளையாக இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட், சிம்பிள் ஆஃப் லவ்னு கூட சொல்லுவோம். அதோட விசேஷம் என்னென்னா, அதே தான் உங்களோட விசேஷமும், இந்த பார்ன் ஜீனியஸ் ஆர் இன்ஜினியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். மைண்ட் கேம், மைண்ட் பிளேயர், உடல் உழைப்போட யூ கிவ் திஸ் டு மோர் இம்பார்ட்டன்ட், ஸ்மார்ட் திங்கிங், அது ரொம்ப உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். கிங் மேக்கர் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். யூ ஆர் வெரி கிளியர் இன் யுவர் லைஃப், என்ன வேணும் என்ன வேணும் தெளிவாக இருப்பீங்க. உங்களை யாரும் லேஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது,
ப்ரொவைடட் நீங்களாக விட்டு கொடுத்து நீங்களாக வந்து கொஞ்சம் ஓகே ஃப்ளெக்சிபிளாக போனால் மட்டும்தான் சில விஷயங்கள் மாற்றிக்க முடியும். மற்றபடி நோ ஒன் கேன் ஈஸிலி சேஞ்ச் யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. யூ ஆர் லைக் இன்னொரு விசேஷம் சொல்லுவோம், யூ ஆர் விஷனர்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். வெரி ஹார்மோனியஸ் பர்சன், அன்செல்ஃபிஷ், லைக் யூ ஆர் அ ப்ராட் நேச்சர் சோல். மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பீங்களே வழியாக, லைக் ஏமாந்து வேணாலும் போவீங்க, பட் மற்றவங்க யாரையும் நீங்கள் ஏமாத்த மாட்டேங்க. அந்த வெர்ச்சுவஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறார். கோவிலில் போகும்போது ஒரு பெரிய யானை இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும் யானை உங்களுக்கே தெரியும். யானை பார்த்தா சமத்தா நிற்குது, அதை காலில் எதுவும் கயிறு கட்டலை, யானை பார்க்கணும் தூங்கிந்துக்கார். இவருக்கு ஆச்சரியம், எப்பறம் இவ்வளோ பெரிய யானை எதுவுமே கட்டாமல் கேஷுவலாக வச்சுருக்கு, எதோ ஆனால் என்ன ஆறுது அப்படின்னு பயந்து போய் அந்த யானை பார்க்கன போய் கேட்குறாரு, ஐயா எப்படி நீங்கள் இந்த யானையை இந்த அளவுக்கு இது பண்ணி சாந்தமாக வச்சுருக்கீங்கன்னு. அவர் சொல்லார், இல்லையா அது குழந்தையாக இருக்கும் போதே நாங்கள் ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை வச்சு அதை காலை கட்டிடுவோம், அது வந்து அந்த டைமில் ஃப்ரீடம் சுதந்திரம் அது இது அட்வென்ச்சரஸாக இருக்கும், எதாவது செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும்போது ஆனால் அந்த செயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அது காலை அறுக்க ஆரம்பிக்கும். அறுக்கும் போது அதுலேருந்து சில ரத்தங்கள் வருமோ, காயங்கள் ஜாஸ்தி இருக்குமோ, வலி ஜாஸ்தி இருக்கும். அப்போ இட் வில் ஸ்டார்ட் கிவிங் அப் ட்ரையிங், எய்மிங்கை கிவ் அப் பண்ணிடும். அப்போ அப்படியே அமைதியாக இருக்க டைமில் நாங்கள் அந்த இதை கட்டிட்டு காயத்தை ஆற வைப்போம். திரும்பி அதை முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி திரும்பி காலை கட்டும். இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை அதை செஞ்சவொடனே இட் வில் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஏதோ நம்மளுக்கும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி நம்மளை அழுத்துது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது லைஃபை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு மைண்ட் செட்டை நாங்கள் உருவாக்கிடுவோம். எப்பேற்பட்ட யானையும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணுறோன்னா யானை வந்து எலி மாதிரி ஆகிடும் அப்படின்றார். எதுக்கு அந்த கதைக்கும் உங்களுக்கும் சொல்ல வரேன்னா, சேம் திங். இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்களும் சில பேர் தே மே பிளே ஏ மைண்ட் கேம் ஆன் யூ. ஒரு சில முக்கியமான ஒரு காலகட்டம் ஐ மீன் லைக் ட்ராவல் பண்ணலாம், ஆர் யூ மே மீட் சம் ஸ்பெஷல் டெலிகேட்ஸ் பிஸ்னஸ் விஷயமா டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு, தே மே பிளே வார்த்தை ஜால மாதிரி டீலில் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கும். ஒரு சில பேர் உங்கள் பிகைந்த ஸ்டேஜில் சில இதெல்லாம் செய்ய பிளான் பண்ணுவாங்க, ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. உங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் ஆட்டிடியூட். எஸ் யூ ஆல்வேஸ் ஹாவ் அ கிளியர் ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட். சேம் திங், உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டூ நாட் அலோ அதர்ஸ் டு இம்பேலன்ஸ் யூ. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம்தான், நீங்களை உங்களை வளர்த்துக்கணும் அதில் மெருகத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அஸ் ஐ ஆல்வேஸ் சே, அந்த கிரெடிபிலிட்டி மட்டும் பாருங்கள். யூ ஆர் அ பர்சன் ஹூ ஆர் ட்ரிவன் பை பேஷன், யூ ஆர் அ ஃபாஸ்ட் திங்கர் அண்ட் யூ ஜட்ஜ் தெம் வெரி ப்ரிசைஸ்லி. இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட கோல் என்ன, உங்கள் விஷன் என்னன்னு தெளிவாக இருங்க. உங்கள் ஆள் மனசு என்ன சொல்லுதோ மனசார கேளுங்க, அது சொல்கிறது நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அண்ட் இந்த சில காலகட்டம் லடிஸ் அடுத்த சில இந்த வாரங்கள் அடுத்த சில வாரங்கள்லாம் பார்த்தோன்னா, டிடின் யூ மே ஃபீல் லைக் ஓவர்லோடட் வித் ஒர்க், டோன்ட் வரி, டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட், சங்க் இட் டவுன் டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யலாம், உங்கள் கோல் என்னன்றது இது பண்ணிங்கன்னா அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் இருக்குது, முத்திரைகள் மந்திரங்கள்லாம் இருக்குது, நம்ம பிரம்மசூத்திரமாலே சொல்லிக் கொடுப்போம், இதில் சொல்லுவோம், அதையும் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமான சில டிப்ஸ்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நல்ல எனர்ஜைஸோடு இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃபுட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அயன் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு பேரிச்சம்பழமும் தேனில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வாங்க, நல்லது. அதே மாதிரி ஆம்லான்னு சொல்லுவோம், நெல்லிக்காவும் ஹனியில் போட்டு குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா பிரெயினுக்கு அது போகக்கூடிய விஷயங்கள் நல்லது. ஈவன் வால்நட் ஆர் பாதாம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க, பிரெயின் பவர் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஃபார் யூ லைக் திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், யூஸ் இஸ் வெல். பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கும் சில பிரம்மசூத்திரமும் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அதில் நிறைய பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா, கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாரு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு, அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு வார்த்தையில் சொல்லி அது மிக ஆகாது, ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில் ஒரு ஒன்றிமைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதான வரைக்கும் முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியும் முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க, ஏன்னா அதுலேயும் வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோன்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக
செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோட செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்கோ, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்கோ. வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம நமோ நம. இப்போ நம்ம 3 பற்றி பார்க்க போகிறோம். 3ஆம் தேதி நீங்கள் பிறந்திருந்தாலும், 12ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 21ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 30ஆம் தேதி பிறந்தாலும், யூ ஆர் கம்மிங் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் ஜூபிட்டர், குரு பகவான். நான் அடிக்கடி சொல்கிற விசேஷம்தான், வேறு எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இதுன்னா தெய்வத்தோட கடாட்சம் ஆர் கரிசனம், அந்த பயாஸ்ன்னு சொல்லல பார்ஷியாலிட்டி, அது இந்த நம்பர் 3க்கு ஜாஸ்தி உண்டு. ஏன்னா அந்த டிவைன் கிரேஸ் ரொம்ப உண்டு. யூ ஆர் ஜென்ரலி லைக் சோஷியல் பர்சன், எல்லாரோட கலகலன்னு இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. யூ ஆர் அ நேச்சுரல் லைக் அந்த ஒரு ஸ்பீச் மட்டும் இல்லாமல் ஒராட்டரி ஸ்கில்னோட அந்த கவுன்சிலிங் அட்வைசரி இதெல்லாம் ஜென்ரலாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களோட இன்னொரு விசேஷம் என்னன்னா அந்த வாக்கில் வந்து தெளிவாக இருப்பீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு யூ கோ டு த எக்ஸ்ட்ரீம். வி ஆல்வேஸ் ஏ லைக் அந்த கவரிமான் பரம்பரை மாதிரி உங்களுக்கும் அந்த சொல் முக்கியம், யாரும் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு அந்த ரோஷம் ஜாஸ்தி இருக்கும். மானம் ரோஷத்துக்குலாம் ரொம்ப நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வேல்யூ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ், நீங்களும் அனாவசியமாக யாரும் இது பண்ண மாட்டீங்க, ஆனால் யாரும் ஏதாவது பண்ணிட்டேன்னா நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. யூ வில் கோ டு எனி லெவல் டு டீச் தம் அ லெசன்ற மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்கள், நிறைய குணங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஒரு சின்ன கதையில் சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் காஞ்சி மகா பெரியவர் தெரியும். கலியுகத்தில் அவர் தான் நம்ம சிவன் சொல்லக்கூடிய விசேஷம். போன நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான், பல கோடி மக்கள் அவரோட தரிசனம், அவரோட அருளாசி, அவர் நாமத்தை சொல்லியேண்டே வாழ்க்கையில் பெரிய பெரிய மோட்சங்கள்லாம் கிடச்சி வாழ்க்கையோட விஷயத்தையுமே மாற்றி கொடுத்துருக்கார் அவர். ஒரு தடவை அவரை தரிசனம் பண்ண ஒரு அம்மா வராங்க, எல்லாருக்கும் பிரசாதம் அவர் கொடுத்துட்டுருக்கார். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து இப்படி கொடுத்துட்டுருக்கும் போது அதில் ஒரு குச்சி ஏதோ ஒன்று அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கு. அது என்ன குச்சின்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இது என்ன குச்சின்னு தெரியலையே பெரியவிடையே கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னப்போ அவர், இது பேர் தவன குச்சி, இது வச்சுக்கோ உனக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் இது உதவும் அப்படின்னோடனே எல்லாருக்கும் தெரியும். அவள் ஒரு வார்த்தை பேச மாட்டேலாம் வெயிட் பண்ணுவார் மகா பெரியவர். இவன் இந்த அம்மாகிட்ட அவள் பேசணும் ரொம்ப சந்தோஷம், அவர் கையால் இது ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தணும், பத்திரமா எடுத்து பர்ஸில் முடிச்சு வச்சுட்டா. அந்த அம்மா தரிசனம்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஊருக்கு கிளம்பி வர, திடீர்னு ஒரு இதில் என்ன ஆகுதுன்னா, பஸ்ஸில் அவங்க பர்ஸு யதார்த்தமாக பார்க்கும்போது பர்ஸு காணாமல் போயிடுது. பதட்டம் எடுத்து பஸ் கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்திட்டு என்ன ஆச்சு ஏதுன்னும் போது, இந்த மாதிரி என் பர்ஸை காணணுன்னே எல்லாம் இருங்க இருங்க செக் பண்ணலான்னும் போது வேற இன்னொருத்தரோட அம்மா கிட்ட அந்த பர்ஸு போயிடுறது கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, இல்லை இல்லை இது என்னோட பர்ஸ் என்னோட பர்ஸ்ன்றாங்க. இந்த அம்மா, இது என்னோட பர்ஸ் என்னோட பர்ஸ்ன்ற, இது எப்படா கண்டுபிடிக்குதுன்னு சொன்னோடனே கண்டக்டருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பர்ஸ் உள்ள என்ன இருக்குது சொல்லுங்கன்னொன்னே, திருடினவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த பர்ஸ் உள்ள வந்து காஞ்சி மகா பெரியவரோட ஃபோட்டோ இருக்கும், ப்ளஸ் அவர் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு குச்சி இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவும் இருக்கும், குச்சியும் இருக்கும். அப்போ தான் அந்த அம்மாக்கே புரியும், அவர் காலையில் சொன்ன விஷயம் என்ன, நமக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த குச்சி எனக்கு உதவும் அப்படின்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு அண்டவான்னு நினைப்பான், ஹர ஹர சங்கரான்னு சொல்லுவாள். சரி, அந்த கதைக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் ஒரு பெரிய இன்னல்கள் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ, யூ ஆர் நேச்சுரலி சரண்டர் ஆகிடுவீங்க. இன்ஃபேக்ட் மற்ற எந்த ஒரு நம்பர்ஸோ கம்பேர் பண்ணுவோம், நீங்கள் தான் தெய்வத்தோட சண்டை கூட போடுவீங்க, ஒரு உரிமையோட சண்டை போடக்கூடிய நபர். யூ ஃபீல் லைக் ஈஸ் கனெக்டட், ஈஸ் லைக் யுவர் ஃப்ரெண்ட், ஃபாதர், ஃபிலாசபர், அந்த மாதிரி நினச்சிப்பீங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணி டீப்பாக சரண்டராக அந்த ஃபெய்த்தோடு இருக்கும்போது யூ சீ த மிராக்கல் மேஜிக் ஹேப்பனிங் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த கதை இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா, சேம் திங் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பார்த்தோன்னா, இட் கோயிங் டு பி லைக் யூ வில் பி ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். சில விஷயங்கள்லாம் லைக் அந்த ஃபெமிலியர் ஜோன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவங்களாக இருக்கும். என்னடா நம்மளால் செய்ய முடியுமா, சாதிக்க முடியுமா, சில சேலஞ்சஸாக இருக்கே சொல்லிட்டு உங்களுக்குள்ள சில டவுட்ஸ் குவஸ்டின்ஸ் ஜாஸ்தி வரலாம். டோன்ட் வரி, அதெல்லாம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சரண்டரிங் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுனாலும் பரவாயில்ல, சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குன்னு சில மோட்டிவேஷன் மந்திரங்கள் முத்திரைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும். உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு பவர் என்றைக்குமே இருக்கும், அந்த வைப்ரன்ஸ். அதுக்காகவே நிறைய பேர் தேடி வருவாங்க. ஆல்வேஸ் ரிமம்பர், திஸ் வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்,
a lot of excitement is filled. The world is full of opportunities and a lot of excitement, and every minute it is filled. Only thing you need to know or recollect, the gratitude and blessings recollect panikanum. Yes, adu recollect panni idu pannumbodhu ungaloda vishesham enna and the manifestation vandu ungalku romba strong ah irukku. Neenga nanachatha karyathai nadathi avanum sankalpam pannu vairagam pandreenga, ungalala adu kandipa sadhikkavum mudiyum. So do not allow any சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்கள் மனசை இது பண்ணிக்காதீங்க. இந்த வாரம் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஹெல்த் வைஸ் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும், மணி ஃப்ளோவில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, தூர தேசத்துலேருந்தோ இல்லைன்னா ஒரு சில சர்ப்ரைஸ் நியூஸும் வரலாம். ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். யூ வில் ஆல்சோ லேர்ன் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சைட் ஆன் ரிலேஷன்ஷிப். எஸ், முடிஞ்சால் உங்களுடைய உணவில் வந்து கேபேஜ் கொஞ்சம் சாப்பிடுங்க, ப்ரோக்கோலி சாப்பிடுங்க, மின்ட் இருந்தேன்னா மின்ட் டீன்னுவாங்களா அது மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் பேரிச்சம்பழமும் தேனும் ஊற வச்சு சாப்பிடுங்க, அண்ட் நெல்லிக்காயும் தேன் ஊற வச்சு சாப்பிடுங்க. ஏன் இதெல்லாம் சொல்லும் போது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு அயன், விட்டமின் சி, இ அதெல்லாம் கொடுக்கும், உடம்பும் இன்னும் உற்சாகமாக இருக்கும். யுவர் அ பர்சன் லைக் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு பவர் எனர்ஜி இருக்கும்போது ஃபிசிக்கலாகவும் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நம்ம முக்கியமாக சில இந்த பிரம்மசூத்திரம் மூலமாக சில முதிரைகள் மந்திரங்கள் சில டிப்ஸ்லாம் சொல்லி தரப்போகிறோம், அதுவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்கோ. ஸோ கீப் வாட்சிங் இட். ஓகே, அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாறு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு வார்த்தையில் சொல்லி அது மிக ஆகாது, ஆதி காலத்திலேருந்து மனிதனோட வாழ்க்கையில் ஒரு ஒன்றிணைந்தது, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்த பருவத்திலிருந்து வயதான வரைக்கும் முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியை முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோன்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோடு செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்க, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நமசி நமோ நம. இப்போ பிளானட் 4 பார்க்குறோம். நீங்கள் 4ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 13ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 22ஆம் தேதி பிறந்தாலும், 31ஆம் தேதி பிறந்திருந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ராகு பகவான். எஸ், ராகு பகவானை பற்றி நான் சொல்லணும், அவர் நம்பர் 4 பற்றி சொல்லணும்னா ஒரு வார்த்தை தான், அலைக்கடல் தேடி திரவியம் தேடுன்னுவாங்க. லைக் யூ ஆர் கிஃப்டட் வித் தட். அந்த பிஸ்னஸ் டீல் நெகோசியேஷன், பணம் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள், மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூ ஆர் அ பார்ன் பிஸ்னஸ் மேன் தான் நாங்கள் சொல்லுவோம். யூ ஆர் அ பர்ஃபெக்ட் டிப்ளமேட், பீப்புள் பர்சன், யாரை எப்படி எப்படி பேசணும், ஆடுற மாதிரி ஆடி கறக்கணும், பாடுற மாதிரி பாடி கறக்கணும்னு சொல்லணும். அந்த மாதிரி யூ ஹேவ் தட் பீப்புள் ஸ்கில். என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா அந்த அன்னம் சொல்லுவோம்ல, அன்னப்பறவை பார்த்தோன்னா பாலும் தண்ணியும் வச்சாலும் கூட எதை எப்படி பிரித்து இது பண்ணணும்னு அதுக்கு தெரியும் சொல்லுவோம். அதுபோல் யார் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும், யார் உங்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் சொன்னாலும், யூ டேக் வாட் யூ வாண்ட் இன் லைஃப், தட் இஸ் உங்களோட ப்ரொக்ரெஷனுக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் உண்டு.
என்ன ஒன்லி திங் யூ கோ இன் டு தட் கண்டிஷனிங் மைண்ட் கண்டிஷனிங் இல்லைன்னா சம்டைம் எமோஷனலாக யூ கெட் கேரிட் அவே யாராவது ஏதாவது இது பண்ணணும் யூ ஆர் லைக் பர்சன் ஹூ கிரேவ் ஃபார் அப்ரிசியேஷன் ரெக்கக்னிஷன் அதெல்லாம் கிடைக்கலன்னு போது யூ ஃபீல் டிஜெக்டட் உங்கள் ஆட்டிடியூட் கொஞ்சம் அடி வாங்கும். ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு எஸ் ஒருத்தர் கோவிலுக்கு போகிறார். கோவில் போகும்போது அழகான ஒரு யானை பார்க்குறார். யானை அமைதியாக சமத்தாக இருக்குது. அது சுற்றுற பசங்களாக அதை சுற்றி விளையாடிகிட்டே இருக்குது. இவருக்கு ஒருக்குள்ளே திடீர்னு யோசிக்குது, இன்னும் இவ்வளோ பெரிய யானை இருக்குது, பசங்களாம் பக்கத்தில் இருக்கே, இதான் செஞ்சிருமோ யானை, யானையை கட்டி போட்டிருக்காங்களான்னு பார்த்தா யானை கையில் எதுவும் கட்டலை. ஆனால் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது, ஒரு எலி மாதிரி இருக்குது, யானை மாதிரி இருந்தாலும் அது எலி மாதிரி அமைதியாக இருக்குது. எப்படி இவ்வளோ அழகாக இதை ட்ரெயின் பண்ணாங்க, இதை ட்ரெயின் பண்ண ஒரு பெரிய கெட்டிக்காராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்க போகிறார் அந்த பாகனை. அந்த பாகன் சொன்னார், ஆமாம் ஐயா, இது சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நாங்கள் பெரிய செயின் வச்சு அந்த காலை கட்டிடுவோம். ஸோ அப்போ அது ரொம்ப ட்ரை பண்ணோம், அதை குழந்தைன்ற போது அது இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செய்யணும், அதை செய்யணும் இதை செய்யணும், ஆம்பிஷனும் ஜாஸ்தி இருக்கும், ஃப்ரீடமாக இருக்கணும், நான் சந்தோஷப்படும், உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷப்படும். அந்த இதை காலை கட்டி போட்டால் அதுக்கு பிடிக்காது இல்லையா, அப்போ ரொம்ப முயற்சி செய்யும், முயற்சி செய்ய செய்ய கால் அறுபடும், வலி எடுக்கும், ரத்தம் வரும்போது இட் வில் ஸ்டார்ட் ஃபீலிங் த பெயின். ஒரு கட்டத்தை அந்த பெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது முயற்சி செய்யறதே நிறுத்தினான்ற அளவுக்கு தோணும். இட் வில் ஸ்டார்ட் கிவிங் அப் ஸ்லோலி, இட் வில் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன். அப்போ என்ன பண்ணோம், செயினை கட்டினோன்னு அது என்ன ஆகும், அது ரத்தம் தான் அது கண்ணுக்கு தெரியும், வலி தான் கண்ணுக்கு தெரியும், அப்போ அது கம்முன்னு இருக்கும். அப்போ நாங்கள் அதை ஆற காயத்தை ஆற வச்சிடுவோம். இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து முயற்சி செய்யறதே விட்டுடும், பிகாஸ் அதோட மைண்ட் ஆஃப் டோட்டலாக நாங்கள் கண்டிஷன் பண்ணிடுவோம், ஒரு மைண்ட் செட் கொடுத்துடுவோம். அது எவ்வளோ பேர் உருவம்னாலும் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நாங்கள் மைண்ட் செட் கொடுத்துட்டோம்னா அது ஒரு புலி ஆயிடுச்சுன்னா அது அப்படி தான், காலத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும், அதை உடச்சிட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு. சரி, யானையால் தான் வர முடியாது, ஆனால் நாம் மனிதர்கள் நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குது. உங்களுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த மாதிரி தான் அவங்களை சுற்றி நிறைய பேர் கண்டிஷனிங் பண்ணுவாங்க. தே வில் பிளே தி கேம், வெதர் இன் கார்பரேட் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் எனிவேர் இட் இஸ், தே வில் பிளே திஸ் கேம் வித் யூ பிகாஸ் யூ ஆர் அ மோர் எமோஷனல் சென்டிமெண்டல் பர்சன், யூ ஆர் அ நேச்சுரல் கிவர், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி எல்லாமே இருக்கும்போது தே ட்ரை டு யூஸ் யூ. ஐ மீன் எல்லாருக்குமே உங்களோடய இருக்கணும்னு ஆசைப்படுவங்க. ஒன் ஸ்டேஜ் வந்து தே வில் ட்ரை டு மேனிப்புலேட் ஆர் மிஸ்யூஸ் யூ ஆல்சோ. இந்த வாரம் அது சில விஷயங்கள் நடக்கும், டூ நாட் வரி, டூ நாட் லைக் கெட் லைக் கரிட் அவே, டூ நாட் அலோ டு ஆல் திஸ் திங் டு ஷேக் அப். ஒரே விஷயம் தெளிவாதுங்க, ஃபோக்கஸாக இருங்க. உங்களுக்கு சிலோட டெய்லி ரொட்டீனில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது என்னென்னா, மார்னிங் எழுந்துக்கக்கூடிய டைம் பிளான் பண்ணுங்கள், சீக்கிரமாக எழுந்துக்கோங்க. ஏர்லி பேர்ட் கேச்சஸ் இட்ஸ் ப்ரே ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாக எழுந்து உங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஐ மீன் ஆக்ஷன் பிளான் போடுங்க, உங்களோட டாஸ்க்கை திட்டமிடுங்க, சங்க் இட் டவுன். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குன்னு சில ஃபுட் ஹேபிட் வச்சுக்கோங்க, ஒரு சில யோகா அது இதெல்லாம் பண்ணுங்கள். ஐ ஆல்வேஸ் ஏ பிரம்மசூத்திரமில் வந்து ஜஸ்ட் 7 minutes a டேன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று விஷயம் சொல்லிக் கொடுப்போம். எனக்கு இது பண்ணிங்கன்னா அந்த பிரம்மசூத்திரம் மூலமாக நான் சொல்லி தருவோம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் 7 minutes a டே ஒரு முக்கியமான மந்திரங்கள் முத்திரைகள் செய்யும் போது it will keep you, like first of all it will keep you away from the stress and depression or any kind of a negative energy or negative thought or a negative vibration or negative people. Another thing, இந்த வாரம் எப்படி இருக்கும் பார்த்தனா, உங்களுக்கு ஒரு new year possibilities, like it could be like அதாவது ஒரு job wise try பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை explore பண்ணலாம், இல்லை டீல் வந்து சில விஷயங்கள் பிஸ்னஸ் வைஸில் இது பண்ணலாம், இல்லைனா உங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டு அது முடிக்கக்கூடிய ஸ்டேஜ் எல்லா வகையிலும் பார்த்தா இட் இஸ் டேக்கிங் யூ டுவர்ட்ஸ் அ க்ரோத். ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸோ ஒன்லி திங் யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் இஸ் உங்களோட பிலீஃப், செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் சிஸ்டம் சொல்லும், அதை ஓவர் கம் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களோட ஃபுட்டில் கண்டிப்பாக முருங்கை வேண்டும், தட் இஸ் முருங்கைன்னு சொல்லுவோம், அது ரொம்ப முக்கியம், இரும்பு சத்து இருக்கிறது வேண்டும். அதே மாதிரி கேபேஜும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கேபேஜ் ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி லைட்டாக பாயில் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் மிளகு போட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. இதெல்லாம் செய்யும்போது இன்னும் உடம்பு உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நம்ம சில பிரம்மசூத்திரங்களும் சொல்ல போகிறோம், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாறு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு வார்த்தையில் சொல்லி அது மிக ஆகாது, ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில் ஒரு ஒன்றிணைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்த பருவத்திலிருந்து வயதான வரைக்கும் முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படியனா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியும் முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க.
ஏன்னா அதுலேயும் வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதே மாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோம்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோடு செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்க, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம நமோ நம. இப்போ பிளானட் 5 பார்க்க போகிறோம். பிளானட் 5 புதனோட அம்சம். நீங்கள் 5ஆம் தேதி பிறந்தாலும், 14ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 23ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்ட் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களை நான் அடிக்கடி சொல்லணும், ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னால், கழுகு எப்படி இருக்கும், சுதந்திரம். எஸ், மற்ற பறவைகள்லாம் வந்து ஒரு மழை பெழிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக கூட நோக்கி ஓடும். ஆனால் கழுகு என்ன செய்யும்னா, மழை பெஞ்சா அந்த கிளவுடையும் தாண்டி மேலே பறக்க போகும். அந்த அளவுக்கு அந்த டேரிங், அட்வென்ச்சரஸ், பேஷனேட், அந்த ஸ்பிரிட்டடுன்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஸ்பிரிட்டட். நம்பர் 5, நீங்கள் அதுதான். உங்களை அடக்க முடியாது. அடக்க முடியாதுன்ற அர்த்தம் வந்து நோ ஒன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஆர் ஈவன் பிட்ரே யூ. உங்களை விசேஷம் என்ன, இன்னும் ஒன்றுன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, அந்த ஆர்கனைசிங் எபிலிட்டி அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கெட்டிக்காரர் நீங்கள். எஸ், என்ன ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா, ஈவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு ஃபண்ட் ரைசிங் விஷயம் இருக்குது, அந்த மாதிரி இல்லை திடீர்னு பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வருது வீட்டில், ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒரு செரமனி விஷயங்கள், இல்லைன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரினா திடீர்னு மணி ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களாம் பதட்டப்பட்டு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் யூஸ் பண்ணி அழகாக யூ கேன் ஆர்கனைஸ் இட். எஸ், இன்ஃபேக்ட் உங்களுக்கு மூலத்தனமே இதுதான். ஒரு சில பேருக்கு மூலத்தனம் இதுன்னா, உங்களுக்கு மூலத்தனம் உங்களோட பேச்சுத்திறமை தான், வாக்குவன்மை தான் ரொம்ப விசேஷம். இது மூலமாக வந்து யூ கேன் ஈவன் லைக் அட்ராக்ட் லைக் ஈவன் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய டீல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ பெரிய ஆர்கனைசேஷன்லலாம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்கீங்கன்னும் போது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக, லைக் யூ ஆர் தி பில்லர், யூ வில் ஃபினிஷ் இட் எவ்ரி திங், பெரிய பெரிய ப்ராஃபிட் கொண்டு வருவீங்க தெரியும். இதே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்திருந்தாலும் தே வில் பி மோர் ஹாப்பி பிகாஸ் யூ வில் டீல் இட் வெல், நீங்கள் நெகோஷியேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணுவீங்க. ஏதர்வே யூ ஆர் கோயிங் டு மேக் தம் மணி, யூ வில் பி மேக்கிங் தம் வின் வின் வின்னு இருக்கும். இதெல்லாம் இருக்குது. ஒன்லி திங் யூ நீட் டு ஒர்க் அவுட் ஆன் தட் பிளேஸ், உங்களோட ஷார்ட் டெம்பரமெண்ட் அண்ட் உங்களோட அனிமாசிட்டி நேச்சர்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் சந்தேகம் உண்டு, யாரோ ஏதோ உங்களை பார்த்து பேசினா கூட அது உங்களை பார்த்து தான் பேசுகிறாங்களோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் இங்கே நினைச்சுப்பீங்க. அண்ட் அனதர் திங், ஹையஸ்ட் டவுட், அது கொஞ்சம் விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஆனால் இன்னொரு விஷயமா அடிக்கடி உங்களை சொல்லலாம், ஏதோ யூ ஆர் டூ செல்ஃபிஷ் ஆர் டூ லைக் செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பண்ணால் நல்லாயிருக்கும். வி ஆல்வேஸ் சே லைக் ஸ்பெக்குலேஷன் ஆஃப் மணி ரொம்ப இஷ்யூவில் அடிக்கடி மாற்றுறதும் பார்த்தா நம்ம 5 தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம 5 பார்த்தோன்னா சம்டைம் இந்த கேம்பிளிங், இந்த மணி ஆர்கனைசிங் அந்த பேச்சில் நல்லா இருக்குன்றதுனால யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல். அது மட்டும் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் இஃப் யூ ஆர் கெட்டிங் கேரிட் அவேனா அகல கால் வச்ச மாதிரி கொஞ்சம் அளவுக்கு மீறி சில இதெல்லாம் பண்ணி யூ கோ இன் டு லைக் ப்ராப்ளம்லாம் நிறையா மாட்டிப்பீங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் டிசிப்ளினாக பண்ணால் நல்லாயிருக்கும். வி ஆல்வேஸ் லைக் அந்த ஒரு குட்டிக்காக தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு பையன் வந்து ரொம்ப கோவக்காரனாக இருப்பான், வி ஆல்வேஸ் நோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. அவன் அப்பா அவனை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரே தான் கொடுப்பார், என்னென்னா நிறைய ஆணியை கொடுப்பார், ஒரு உட்டன் பிளாங்கை கொடுத்துருவார், நீ கோவப்படும் போதெல்லாம் அந்த ஆணியை அதில் அடிச்சுட்டே இருன்னு. அந்த பையனை அடிக்க ஆரம்பித்தான். முதல் நாள் பண்ணும்போது ஒரு 27-30 ஆணிக்கிட்ட போயிருக்கு. அவனை அடிக்கும்போது அந்த வலி அவனுக்கு ஜாஸ்தி தெரியுது, ஈ ஃபீல்ஸ் த பெயின், ஐயோ ஒரு இதில் அடிக்கும் போது என்னன்னு. அடுத்த நாள் அந்த திங்கிங் உள்ளே போனதுனால குறைய வருது.
நாளடைவில் டோட்டலாக அந்த ஆணி அடிக்கிறதே நிறுத்திட்டான். அவள் அப்பாட்ட சொல்கிறான், இனிமேல் எனக்கு இந்த டெம்பரமெண்ட்டே இல்லை, ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா. அப்பா அவள் அப்பா சொல்கிற ரொம்ப சந்தோஷம், இப்போ நீ அந்த ஆணியெல்லாம் பிடுங்க அப்படின்றார். ஸோ வென் ஈ ஸ்டார்ட் ரிமூவிங் தி நெயில் ஈ ஃபீல்ஸ் வெரி பேட், பிகாஸ் அங்கங்கே இடத்துல வந்து இட் கிரியேட்டட் அ ஹோல். ஈ ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி பேட், ஐயோ நம்ம அவசரப்பட்டு என்னென்னமோ பண்ணிட்டோமேன்னு. அந்த கதைக்கும் உங்களுக்கும் என்ன விஷயம்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூஆர் அ பர்சன் ஹூ அந்த கமிட்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய நபர். கொஞ்சம் முன்ன பின்ன யோசித்து தெளிவாக கமிட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், லைக் யூஆர் பார்ட்டி ஓரியன்டட் ஆர் லைக் யூ ஆல்வேஸ் லவ் டு பி சோஷியல் வாலண்டியர் ஆர்கனைசேஷன். அந்த இதில் நிறைய இது பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கட்டத்துக்கு ஒரு ரிவைவல் ரீஜுவினேஷன் போது கம்பெனிலேயோ உங்கள் பிஸ்னஸ்லேயோ பார்த்தோன்னா புது நண்பர்கள், புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஈவெண்ட்ஸில் இது நடக்கும், யூல் பி பிஸி மீட்டிங் லாட் ஆஃப் பீப்புள் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம் வார்த்தைகள். எஸ் கோவப்படுறதோ அவசரப்பட்ட வார்த்தைகள் விடாமல் இந்த கதையை யோசித்து நிதானமாக யோசிச்சு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் வார்த்தைக்குன்னு ஒரு பவர் ஜாஸ்தி இருக்குது மற்ற நம்பர்ஸோட, உங்களுக்குன்னு அந்த வார்த்தைக்கு மேனிஃபெஸ்டேஷன் இமீடியட்டாக இருக்கும். யூ கேரி தட் வைப்ரேஷன் வித் யூ, ஸோ யூ நீட் டு என்ஷூர் தட் யூ கேரி எஸ் யூ கிரியேட் அ ஸ்ட்ராங் ஷெட்யூல், லைக் ஒர்க் ஷெட்யூல் மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கான உங்களோட பர்சனல் லைஃப் லைக் ஃபேமிலி, உங்களுடைய ஹெல்த் வைஸ், உங்களுடைய பிஸ்னஸ் ஆர் ஜாப், இது எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி இன்வெஸ்டிங், இட்ஸ் ஆல்சோ அபவுட் இன்வெஸ்டிங் ஆஃப் டைம். எஸ் பணம் கூட திரும்பி நம்ம எடுத்துல, ஆனால் இந்த செகண்ட் போயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் யூ வில் நெவர் கெட் பேக். ஸோ பிளான் இட் வெல், அது ரொம்ப நல்லது. தெளிவாக யோசிச்சு செய்யும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட லிமிட்டேஷன் என்ன, வாட் யூ கேன் எக்ஸல் தெரிய ஆரம்பிக்கும். அதில் ஒன்றும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. உங்களோட பர்சனாலிட்டி, உங்களுடைய இது ஒன்றும், உங்களுடைய சரிஸ்மா, உங்களோட வைப்ரேஷன் ஒன்று என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லித்தரோம் அந்த பிரம்மசூத்திரான்ற மூலமாக. அதுலேயும் சொல்லித்தருவோம், கேட்டுக்கோங்க, பயன்பெறுங்க. இப்போ நம்பர் 6 பற்றி பார்க்குறோம். அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா. இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாறு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு, அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையில் சொல்லி அது மிக ஆகாது, ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில் ஒரு ஒன்றிணைந்தது, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதான வரைக்கும் முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியும் முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க. ஏன்னா அதுலேயும் வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோன்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோடு செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்க, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம சீநமோ நம. நம்பர் 6 சுக்கிரனுடைய அம்சம் வீனஸ். நீங்கள் 6ஆம் தேதி பிறந்தாலும், 15ஆம் தேதி பிறந்தாலும், 24ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்ட் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு விசேஷ குணம் உங்ககிட்ட இருக்கு, வேற யாருக்கிட்டையும் இல்லாத விசேஷம்னா அந்த தாய்மை. மற்றவங்க கஷ்டப்படுறதும் உங்களால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. எஸ் பீப்புள் பர்சன் நாங்கள் அதுதான் சொல்லுவோம். ஒரு பெரிய தலைவன் ஆகட்டும், ஒரு பாஸ் ஆகட்டும், ஒரு தகப்பன் அப்பா இல்லை அம்மா, அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது என்னன்னா, யாரை என்ன செய்யணும், யாரை எப்படி செய்ய வைக்கக்கூடாது, யார் எதில் ஸ்ட்ரென்த்து, யார் எதில் வீக்னஸ்ன்னு அந்த புரியக்கூடிய தன்மை, மக்களை புரிஞ்சுன்னு அவங்கள அரவணைச்சு
கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை. இது பார்த்தா நம்ம சிக்ஸ்க்கு தான் ஜாஸ்தி இருக்கும். வி ஆல்வேஸ் லைக் தாயுமானவர்னு சொல்லுவோம். ஹூஎவர் இஸ் யுவர் கப்புள் ஆர் பார்ட்னர் தே ஆர் மோர் பிளெஸ்ட். எஸ் ஏன்னா அவளுக்கு உடம்பு முடியலன்னாலும் கூட அவங்க சொல்ல வேண்டாம், ஆர் ஏதாவது ஃபீல் லைக் ப்ரெஷராக இருக்குது செய்ய முடியல ஒரு காரியத்தில், பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது, தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில்னா அவங்களோட சின்ன ஒரு ப்ரீத்திங் பேட்டர்ன் வச்சே அவங்களோட அசைவை வச்சே உங்களால் உணர முடியும். நீங்கள் இமிடியேட்டாக யூ கோ டு த ரெஸ்கியூ அண்ட் கைட் தம். இது உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். உங்கள் அடிக்கடி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். ஒரு ஈகிள் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், கழுகு எப்போவுமே வந்து கூஞ்சி பொறிக்கிறது வித்தியாசமாக பண்ணும். அது பார்த்தோன்னா இந்த கீழெல்லாம் முட்டைப்படாது, மலை மேலே மலை உச்சியில் யாரும் தெரியாத இடத்துல தான் கூடு கட்டி அந்த இடத்துல குஞ்சு இது முட்டை போட ஆரம்பிக்கும். குஞ்சு வளர்ந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சோன்னே கழுகு என்ன செய்யும்னா அதை பறவைக்கு சொல்லி கொடுக்குறது குட்டிக்கு மேலின் கீழே தள்ளி விட்டுரும், மேலின் கீழே தள்ளி விட்டுரும். நமக்கு என்னடா அது இப்படி தள்ளி விடுறதே, தான் குஞ்சை தானே சாகடிக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த குஞ்சுக்கும் அப்படி தான் தோணும், மேலின் கீழே வந்து விழும்போது அதுக்கு பறக்க தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணும், ஆனால் கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த குஞ்சை திரும்பி பிடிச்சி மேலே போய் வச்சிடும். நம்ம கூட எனக்கு அறக்க அதாவது கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாத மாதிரி பண்ணுதே அதுன்னு திரும்பி அதே மாதிரி சொல்லி பண்ணும். இந்த மாதிரி நான் ஒரு ஃபியூ அட்டம்ஸ் பண்ணும்போது தன்னறியாமல் குஞ்சு என்ன பண்ணோம், பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இந்த கழுகு வந்து டீச் பண்ணும். சரி, அந்த கதைக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, சேம் திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூஆர் அ பர்சன் லைக் யூஆர் லைக் ட்ரிவன் பை கரேஜ். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கரேஜியஸ்னஸ் வரும். சே அதில் என்றைக்கெல்லாம் நீங்கள் அந்த ஒரு தைரியமாக விஷயம் எடுத்து நான் தான் முடிக்க போகிறேன், அந்த வைராகியத்தோடு நீங்கள் காரியத்தை செலுத்தும் போது உங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றிலாம் அடைஞ்சிருக்கீங்க. அண்ட் அனதர் கிரேட் திங் உங்களுக்கு என்னவோ அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடியது, ஷேரிங் கிவ்விங் நேச்சர் சொல்லுவோம், ப்ராட் நேச்சர்ட் சோல் சொல்லுவோம். மன்னிப்புக்கூடியது ஈஸியாக பண்ணிடுவாங்க, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேங்க. யூ ஜஸ்ட் லைக் ஃபர்கட் இட் அண்ட் ஃபர்கட் விட்டுன்னு சொல்கிறது அது உங்ககிட்ட தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவோம் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும். மக்கள் தே பீப்புள் லவ் டு பி வித் யூ, எஸ் பிகாஸ் தே ஃபீல் மோர் சேஃப் மோர் செக்யூர்ட் லைக் அரௌண்ட் யூ, இட்ஸ் லைக் ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி யூ ஆர் தேர். இது உங்களோட ஸ்ட்ரென்த், இதில் இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வாரம் நம்ம சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் அ பீரியட் வேர் யூ நீட் டு பி மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் அஜைல். லைக் அஜிலிட்டின்ற போது அதாவது நம்ம சொல்லுவோம் வந்து விழுன்றதோட யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இன்றைக்கி வெதர் போட்டு அதுக்கான நர்ச்சரிங் பண்ணி பிளான்டிங் பண்ணி அதுக்கான விஷயம் பண்ணனா அறுவடை காலத்தில் நல்லா வரும். ஸோ சேம் திங் நவ், இப்போவே நீங்கள் அது வந்து மேக்கே வைல் சன்ஷைன்ற மாதிரி காற்றுள்ள போது தூட்டிக்கொள்ளும் போது ஒரு சில நல்ல எனர்ஜி சேஞ்சஸ் வருது. இப்போது மாற்றங்கள் இருக்குது, எஸ் மாற்றம்ன்றது தான் ஒரு மாறாத ஒரே வார்த்தை, அந்த மாற்றம்ன்ற வார்த்தையை தவிர மற்ற இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். பீரியட் சேஞ்சஸ், டைம் சேஞ்சஸ், இந்த கோவிட் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய சேஞ்சஸ் நிறைய சேலஞ்சஸ் டெஸ்டிங்லாம் இருந்திருக்கும். அதுலேருந்து இப்போ நீங்கள் மீண்டு உங்கள் வாழ்க்கையை திருப்பி சீர்படுத்தி கரெக்டாக ஒருமுகப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. நல்ல சேஞ்சஸ்லாம் இருக்குது, உற்சாகமான ஒரு பீரியட் தான் இது. ஒரு சில பேருக்கு ஒரு ஜாப் சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும். அண்ட் வீடு கட்டலாம், இல்லைனா வீடு சேல் பண்ணலாம், லேண்டு பிளான் சேல் பண்ணணும், இல்லைனா ஜுவல்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஆங்கிளில் ஃபியூச்சர் ரிட்டைர்மெண்ட் ஆர் பிளானிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா இது கரெக்டான ஒரு வாரம். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து கரெக்டாகவும் இருக்கு, உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணி கொடுக்கும். கவலைப்பட வேணும், தைரியமாக எடுங்க, உங்கள் ஆள் மனசு சொல்கிறதை கேளுங்க. அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் அந்த கழுகு சொல்லுங்க, அந்த கழுகு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான், ஃபேஸ் யுவர் ஃபியர், பி கரேஜியஸ் அண்ட் பி கான்ஃபிடென்ஸ். இது நீங்கள் புரிஞ்சுன்னு பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எவ்வளோ பெரிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிற்கும் போது ஒரு குட்டி கல் வச்சா போதும் நின்றுடும், ஆனால் அந்த ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சுன்னா ஒரு பெரிய மலையால் ட்ரக்குனால அதை அடிச்சு தூக்கி போயிடும். சேம் திங், ஆல் யூ நீட் இஸ் த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், அதை மட்டும் ஃப்ரீ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைண்ட் ஷார்ப்னஸ்க்காகவும் எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கும் அந்த எஜிலிட்டின்னு சொல்லுவோம், அஜிலிட்டின்னு சொல்லுவோம், அதுக்காகவே நம்ம வந்து பிரம்மசூத்திரம்ன்ற மூலமாக சில முக்கியமான சில மந்திரங்கள் முத்திரைகள்லாம் சொல்லி தருவோம். இன்னும் சில விஷயங்கள் இப்போ நம்ம சொல்லி தரப்போகிறோம், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ வில் ஃபீல் லைக் எஸ் யூ டிட் சம்திங் குட் ஃபார் யுவர் லைஃப். ஓகே, அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாரு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையில் சொல்லி அது மிக ஆகாது, ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில் அது ஒன்றிமைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க.
சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதானவர் வரைக்கும் முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியும் முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க. ஏன்னா அதுலேயும் வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோன்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோட செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்கோ, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்கோ. வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம நமோ நம. இப்போ நம்பர் 7 பார்க்குறோம். நீங்கள் 7ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 16ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 25ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் கேது. கேது பகவான் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாலிட்டினே நான் சொல்லுவேன். எஸ் மூலக்காரன் சொல்லலாம், ஆர் பவர் லைக் யூ ஆர் ட்ரிவன் பை மைண்ட் பவர், எக்ஸலண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லலாம். இந்த செஸ் ஆட சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்தா உங்ககிட்ட ஆடினாங்கன்னா எல்லாரும் தோத்து தான் போவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு வியூகம் போட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி செய்யக்கூடிய ஒரு கில்லாடி கெட்டிக்காரர். எஸ் ஆனால் இன்னொரு உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா இந்த விஸ்டம் சொல்லுவோம். எங்கே பேசணும் அவை அடக்கம் சொல்கிறது தெளிவாக பேசுவீங்க, கண்ட இடத்துல உங்களோட பேச்சுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டேங்க, யார் சொன்னால் கேட்பாங்களோ அவளுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. அந்த அட்வைஸு கூட ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸோ எவ்ரி வேர் லைக் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ பிகாஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் உங்களோட அந்த கேரக்டர் பர்சனாலிட்டி, அது அனதர் திங் உங்களோட வார்த்தைக்குன்னு இருக்கக்கூடிய அனதர் பவர். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷம் என்ன, உங்களோட குணம் அதனால் அந்த இன்ட்யூஷன் ஆர் டெலிபத்தின்னு சொல்லலாம், அண்ட் விஸ்டம்ன்றது கூட சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் டாப் ஆஃப் இட் என்னென்னா உங்களுடைய வார்த்தைக்குன்னு சில ஸ்பெஷல் கிரேஸ் கடவுள் எப்போவுமே கொடுத்துருக்கார். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், மந்திர சித்தி மாதிரி அஃபர்மேஷனுக்கு மற்றவங்க எல்லாம் பேசுறதோட நீங்கள் பேசும்போது மேலே என்னமோ கடவுள் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு அந்த ஒரு பவர் ஜாஸ்தி இருக்குது. ஆல் இஸ் குட். ஒன்லி திங் யூ நீட் டு கீப் இன் மைண்ட் என்ன அப்படின்னா, வித் பவர் கம்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் வித் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அது அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய உருவம் பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸும் கம்பேர் பண்ணும்போது யானை தான். யானை பார்த்தாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட யானையை கூட ஒரு அழகாக நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது காலில் செயின் கட்டும்போது அந்த யானையை குழந்தையாக இருக்கும்போதே செயின் கட்டி செயின் கட்டி செயின் கட்டி அந்த மைண்டை வந்து அது பொல்யூட் பண்ண முடியும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அதே யானையை நல்லபடியாக கொண்டு போனால் அது மிகப்பெரிய பலமாக்கும், பலசாலியாக ஆக்க முடியும். ஸோ யானை ஒன்று தான் அதை பலசாலியாக ஆக்க முடியும், இல்லைன்னா அதை மொத்தமாக பலம் இல்லாத மாதிரியும் ஆக்கவும் முடியும். அதை ட்ரைனிங் பண்ணுற வகையில் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி யானையை வந்து தன்னை ட்ரைனிங் பண்ணிக்க தெரியாது, எப்பேற்பட்ட சுச்சுவேஷனும் ஓவர் கம் பண்ண தெரியாது. இட் இஸ் பீங் கண்டிஷன்ட். அதுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் சேம், உங்களுடைய ஏற்கனவே சொன்ன விஷயம், வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல குணங்கள், இந்த மாதிரி ப்ளஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஹவ் யூ ஆர் ஹார்னஸிங் இட், அது எப்படி ஹார்னஸ் பண்ணுறீங்க? ஒரு சூரிய ஒளி ஒன்று தான், அதில் லென்ஸ் மூலமாக பேப்பர் பற்ற வைக்கணும்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது பேப்பரையும் பற்ற வைக்கலாம், சூரிய தீக்குச்சி வச்சும் பற்ற வைக்க முடியும். அதே சூரிய ஒளி ஒரு பிரமிட் ப்ரிசமில் வச்சு அமிச்சோம்னா அழகாக ரெயின்போ கலரில் கொடுக்க முடியும். அதே சூரிய ஒளியை வேஸ்ட்டாக கூட அது பண்ணலாம். எனர்ஜி இஸ் ஒன், பட் ஹவு யூ ஆர் யூசிங் இட், ஹவு யூஆர் சேனல் இஸ் இங் இட், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாரங்கள் பார்த்தோன்னா யூ ஆர் இன் தி டிரைவர் சீட். எஸ் என்ன அப்படி டிரைவர் சீட்னா, இவ்வளோ வருஷமாக இவ்வளோ மாதமாக நீங்கள் பொறுத்து 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 நீங்கள் வேலை செஞ்சதுக்கு இப்போது வந்து கனியும் காலம், இட் இஸ் காலம் கனியும் வாங்கல, இப்போ கனிந்து வரக்கூடிய ஒரு காலம்.
ஹார்வெஸ்டிங் சீசன் கூட சொல்லலாம். உங்களுடைய அசர்டிவ் நேச்சர், அஃபர்மேட்டிவ் நேச்சர், ஒரு பவர்ஃபுல் திங்கிங் வச்சு தெளிவாக பேசி அந்த ஆக்ஷனை கரெக்டாக பண்ணிங்கன்னா, செயல் சிந்தனை எல்லாத்தையும் தெளிவாக்கி கொண்டு வந்து சிங்க்ரனைஸ் பண்ணும்போது மேட்ரிலைசேஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் மிகப்பெரிய சக்ஸஸ், பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய கோல்ஸ், இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு வந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். இப்போது ஒரு பர்டிகுலர் பீரியடில் ரீசெக் பண்ணி அவர் ரீஸ்கெச் பண்ணணும்னாலும் பண்ணுங்கள். ரீசெக் அண்ட் ரீஸ்கெச் ரெண்டுமே பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் மோர் பேஷனேட்னு பாருங்கள், ஆட் தேட் இன் யுவர் டே டு டே லைஃப். ஸோ தட் அது உங்களுக்கு வந்து மோர் பேஷன், மோர் ஹாபியஸ்ட் திங் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஹோல் டே வந்து ஒரு உற்சாகத்தோட பவர்ஃபுல்லாக நீங்கள் செய்யும் போது யூ வில் ஃபீல் லைக் யூ லிவ்ட் யுவர் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட் லெவல். உங்களுக்குன்னு சில பிரம்மசூத்திரங்கள்லாம் நம்ம சொல்லித்தரும், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில மந்திரங்கள், முத்திரைகள், சில விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லித்தரும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். யூ வில் பி ஆல்வேஸ் லைக் வைப்ரேட்டிங் அட் தி ஹையஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக் லெவல். ஓகே, அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா. இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா, கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாரு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு, அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையில சொல்லி அது மிக ஆகாது. ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில் அது ஒன்றிமைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதானவர் வரைக்கும், முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியை முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க. ஏன்னா அதுலேயும் வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோம்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்சிமம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோட செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்கோ, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்கோ. வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம நமோ நம. இப்போ பிளானட் 8, 8ஆம் தேதி நீங்கள் பிறந்தாலும், 17ஆம் தேதி பிறந்தாலும், 26ஆம் தேதி பிறந்தாலும் சனி பகவானோட அம்சத்துக்கு உள்ளாவீங்க. சனீஸ்வரன், ஈஸ்வரனுக்கு அடுத்த பட்டம், ராவணேஸ்வரனுக்கு அடுத்தது ஒரு விஷயம் யாருக்குன்னு பார்த்தா சனீஸ்வரனுக்கு மட்டும்தான். ஸோ ஈஸ்வரனோட அனைத்து அம்சங்களும் அனைத்து குணங்களும் சனீஸ்வரனுக்கு தான் நிறைந்திருக்கு. ஸோ அந்த கிரகத்தோட அம்சம் ரொம்ப உங்களுக்கும் அத்தனையும் உண்டு. வி ஆல்வேஸ் சே லைக் யுவர் அ கம்ப்ளீட் பர்சனாலிட்டி. எஸ் யுவர் அ கம்ப்ளீட் பர்சனாலிட்டி மீன்ஸ் லைக் யூ ஹாவ் எவ்ரி திங், யூ ஆர் லோடட் வித் நாலேஜ். ஞானத்தின் இருப்பிடம் நாங்கள் சொல்லுவோம், ஞானத்தின் பெட்டகம் கூட சொல்லலாம். ஒரு சமுதாயத்தை வழிக்கு நடத்தக்கூடிய ஒரு திறமைசாலி, ஆறு ஒரு உலகத்தையே வந்து இப்படிதான் வாழணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவ நிலை, அந்த வார்த்தைகள், அந்த புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாமல் இந்த விஸ்டம் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கும், அந்த இன்டெலிஜென்ஸும் இருக்கும். யூஆர் லைக் அனதர் திங் நம்ம சொல்லுவோம், மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லுவோம். ஐ மீன் ஒரே டைமில் யூ கேன் ஹேண்டில் சோ மெனி திங்ஸ், லைக் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லலாம்ல. அதே போல் நீங்கள் பல துறை வித்தகர் கூட சொல்லலாம். யூ கேன் எக்ஸல் இன் எனி ஃபீல்டு யூ சூஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே எல்லைன்றது வானம் தான் எல்லை. வானத்தையும் நீங்கள் தாண்டி போகணும்னு நினச்சாலும் அதுவும் பண்ண முடியும். முக்கால்வாசி பேர் இந்த 8ல பார்த்தோன்னா, நிறைய பேர் பார்த்தோன்னா லைக் சம்மவர் அதர் பெரிய பெரிய மகான்களோ குருவோ யாரோ ஒருத்தர் மூலமாக சில முக்கியமான விசேஷங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஐ ஆல்வேஸ் சே வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்லுவோம். சேம் திங் உங்களுக்கும் அதே தான், வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் சில விஷயங்கள் செய்யணும், சில இதெல்லாம் செய்யக்கூடாது. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தி
பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் யூ, உங்களை நீங்கள் புரிந்துன்னு உங்களுடைய திறமைகள் என்னால் இன்னும் இன்னும் செய்ய முடியுமா நீங்கள் புரிஞ்சுக்கிப்பீங்க இல்லையா, அதுதான் விசேஷம். எஸ்பெஷலி இந்த வாரம் பார்த்தேன்னா, பை சரண்டரிங் யுவர் செல்ஃப் மோர் டு தி காட், பை அலோயிங் அதர்ஸ் டு கைட் யூ, மற்றவங்க சொல்கிறதையும் கேட்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் நேச்சரோட, அந்த சப்மிசிவ் நேச்சரோட அந்த கவுன்சிலிங்க்கும் காது கொடுத்தேன்லாம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அதுலேருந்து நீங்கள் வந்து பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் செய்வீங்க. உங்களை அடிக்கடி சொல்கிற விஷயம்னா, ஒரு கோடு போட்டால் போதும், அந்த கோடை வச்சு ரோடே போடக்கூடிய அளவுக்கு அந்த ஞானம் புத்தி எல்லாமே இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் விசேஷமாக என்னென்னா, லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீன்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறது. கரியரில் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சடனாக பார்த்தோன்னா லைக் ஒரு திடீர்னு ரெண்டு மூணு கம்பெனிலையும் இன்டர்வியூ மாதிரியும் வரலாம். ஆர் திடீர்னு பிஸ்னஸில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேடி இருந்தீங்கன்னா, ஏதோ வகையில் இன்வெஸ்டர்ஸும் தேடி வருவோம். எல்லா வகையிலும் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு உற்சாகமான வாரம் சொல்லலாம். இப்போ தொட்டதெல்லாம் தொலங்கும் சொல்லுவாங்க, மிடாஸ் டச்சுன்னு சொல்லுவோம். தொட்டதெல்லாம் தொலங்கும், மிடாஸ் டச் இருக்கக்கூடிய வாரம்ன்ற போது, வித் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தெளிவாக யோசிங்க, நிதானமாக இது பண்ணுங்க. உங்களுடைய கோல் வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணி ரீஸ்கெச் பண்ணுங்க, எது மீனிங்ஃபுல் கோல். தேவையில்லாத ஒரு காலத்தில் நம்ம வச்சிருக்கலாம், அது இன்னும் கூட எமோஷ்னலாக அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதை தூக்கி போட்டுடுங்கோ. ஹேட் சம் மீனிங் டு இட், இஃப் நீடட் பி ஃப்ளெக்சிபிள், அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அண்ட் தேர் குட் பி மோஸ்ட் பிஸி அண்ட் எக்ஸைட்டிங் வீக்காகவும் இருக்கலாம், டோன்ட் வரி. திக்ஸ் எக்ஸைட்மெண்ட்டுக்கு தேவையானது, அந்த ஹெக்டிக்னஸ்க்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். யூல் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் லைக் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத சில விஷயங்கள், கோணங்கள் கூட உங்கள் லைஃப்பில் கிடைக்கலாம். ஒரு சில முக்கியமான நபர்கள் சந்திப்பீங்க, அவங்க மூலமாகவும் ஒரு சில அட்வைஸ், ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். உங்களுடைய கோல் அடையிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இட் குட் பி த ஸ்பார்க்கிங் லைக் த ஸ்பார்க் பிளக்னு சொல்லுவோம்ல, வண்டிக்கு ஒரு இக்னிஷன் தேவை, ஒரு குட்டி ஸ்பார்க்கும் தான் போகும். அதுபோல் உங்கள் லைஃபுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு வாரமாக இருக்கும், க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமில் அழகாக சில விஷயங்கள் பொறுப்போடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், பிரம்மசூத்திரம்லாம் நம்ம இப்போ சொல்ல போகிறோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விசேஷமும் நல்லதும் நடக்கும் உங்களுக்கு. ஓகே, அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா, கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாரு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு, அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையில சொல்லி அது மிக ஆகாது, ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில் ஒரு ஒன்றிமைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதானவர் வரைக்கும், முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியை முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க, ஏன்னா அதுலேயும் வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா, அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோம்னா, கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற ஊற ஊற, அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும், நல்ல திறமையோட செயல்படுறதுக்கும், மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்கோ, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்கோ. வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம நமோ நம. இப்போ பிளானட் 9 செவ்வாய் மார்ஸ் முருகனுடைய அம்சம். நீங்கள் 9ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 18ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 27ஆம் தேதி பிறந்திருந்தாலும், யூ கம் அண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோஸ்ட் சரிஸ்மேட்டிக் பர்சன், மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன், அழகாக இருப்பீங்க, ஒரு வசீகரம் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் யூ ஆர் லைக் ஃபுல் ஆஃப் நாலேஜ், அவ்வளோ ஈஸியாக மயங்க மாட்டேங்க யார்கிட்டையும், வார்த்தைகளாக மயங்க மாட்டேங்க, தெளிவான ஒரு திங்கிங் இருக்கும். எஸ், வெரி கிளியர் யூ சாய்ஸ்
மேக்கிங்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். லைஃப்பில் இதுதான் அதுதான் அதுதான் ஒரு நல்ல சூஸியாக இருப்பீங்க. யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த் ஆல்சோ, உங்களுடைய லிமிட்டேஷன் என்னன்னு தெரியும், உங்களோட பொட்டன்ஷியலும் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவீங்க. அண்ட் யூ ஆர் அ பர்சன் லைக் ஊ லீட் ஃப்ரம் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ். அந்த ஒரு தலைமை பண்புன்றது நேச்சுரலாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே சின்ன சின்ன விஷயங்களும் நல்லா அப்சர்வ் பண்ணி தெளிவாக வாழ்க்கையை புரிஞ்சுன்னு நடக்கக்கூடிய நபர். அந்த சிறு வயதுலேயே பார்த்தோன்னா அந்த வயது ஆனவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முதிர்ச்சியோட யூ ஹேண்டில் இட். அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லலாம், அந்த வே லைக் அந்த லீடர்ஷிப் ஸ்கில்னு சொல்லலாம், அந்த கமாண்டிங் நேச்சர், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அகெய்ன் நான் சொல்கிற விஷயம்தான், எவ்வளோ ஸ்ட்ரென்த் எல்லாம் இருந்தாலும் அந்த டெம்பரமெண்டல் மூடுன்றது ரொம்ப முக்கியம். யூ டென் டு கெட் ஈஸிலி கேரிட் அவே, யூ ஆல்சோ மெல்ட் வித் அதர் பீப்புள். அந்த வஞ்ச புகழ்ச்சி என்ன, உண்மையான ஒரு புகழ்ச்சி என்னன்னு சில சமயம் உங்களுக்கு தெரியாமல் யூ ஃபால் இன் டு அதர் பீப்புள்ஸ். அந்த அனதர் பிரச்சனை என்னென்னா, முருகர் பார்த்தோன்னா எவ்வளோதான் ஞானம் இருந்தாலும் அந்த கோபம் இருக்கும், அந்த கோபத்தினால எவ்வளோ விஷயங்கள் அவர் இழந்திருப்பார். சேம் திங் நீங்களும் அதுதான், இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணால் நல்லது. ஏன்னா கோபம்னு ஒரு பக்கம் சொல்லலாம், இன்னொன்று வந்து அவசரம் கூட சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்து நிதானமாக வந்து அல்ல நம்ம சொல்லுவோம், கால் விடும்போது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், அகல் கால் வைக்காதுன்னு சொல்லுவோம், நோ யுவர் டெப்த் பிஃபோர் யூ ஜம்ப்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அதுதான் நீங்கள் தெரிஞ்சிட்டு செஞ்சீங்கன்னா லைஃப்பில் இன்னும் பல இஷ்யூஸ் சால்வ் ஆகும், வெற்றியோட அதே மீன் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தி இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வில் பி மோர் ஸ்ட்ராங். நான் சொல்லலாம் ஒரு கதை மாதிரியும் சொல்லலாம், ஒரு சின்ன பையன் அடிக்கடி கோபம் வரும் அவனுக்கு, அந்த கோபம் வந்து வரும்போது ஈ லூசஸ் இஸ் டெம்பர், என்ன செய்கிறானே அவனுக்கு தெரியாது. அதில் வந்து அவன் அப்பா பாப்பார் அவனை என்ன செய்யலான்னும் போது ஒரே விஷயம் கொடுப்பார், சில ஆணியை கொடுப்பார், ஒரு உட்டன் பிளாங்கை கொடுப்பார், நீ எப்பெல்லாம் கோவப்படுறியோ ஒன்றும் கவலை இல்லை, அந்த உட்டன் பிளாங்கில் நீ ஆணி அடிச்சுட்டே இரு அப்படின்னாரு. பையனும் பண்ணிகிட்டே இருக்கான். முதல் டைம் பார்த்தோன்னா ஆணி அடிக்கிறான், ஆணி அடிக்கும் போது ஈ ஸ்டார்டட் ஃபீலிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஈ நோட்டீஸஸ் என்னென்னா கோவப்படுறதோட அந்த ஆணி அடிக்கும்போது அதில் உட்டன் பிளாங்கில் அந்த உட்டன் பிளாங்குக்கு என்ன வலி எடுக்கும்ன்றது உணர ஆரம்பிக்கிறான். அது உணர ஆரம்பிக்கும்போது அவன் மனசில் ஒரு மாற்றங்கள் உருவாருது. ஒரு கட்டத்தில் ஆணி அடிக்கிறதே அளவுக்கு இல்லாத மாதிரி மனசு பக்குவம் ஆயிடுது. அவள் அப்பா சொல்ல, இப்போ நீ பக்குவம் ஆகிட்ட, ஆனால் அந்த ஆணி இறக்கும் போது அந்த உட்டன் பிளாங்குக்கு வலிச்சிருக்கும்ல, அது எவ்வளோ பெரிய ஹோல் உருவாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதைக்கும் உங்களுக்கும் என்ன இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, சேம் திங், அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு தெளிவாக வார்த்தைகள் கொடுங்க. இந்த தெளிவு இந்த நிதானம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஒன்லி திங், அந்த கோவம்ன்றது இட்ஸ் லைக் அ ஃபயர். ஒரு ஃபயரை வச்சு ஒரு காட்டையும் எரிக்கலாம், ஒரு ஃபயரை வச்சு தீக்குச்சியும் எரிக்கலாம். அது போல தான் உங்களுக்குள்ளே இருக்க இந்த கோபம், இந்த விஷயம் என்னென்னா லைக் உங்களுக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய தேவையில்லாத சில விஷயங்களை உங்களால் ஜீர்ணிக்க முடியாது. சமுதாயத்துலேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, யோரோ பர்சன் ஆஃப் வெர்ச்சியூஸ் வேல்யூ சிஸ்டம், உங்களை சுற்றி இருக்க அந்த மாதிரி தவறு செய்யுமோ தப்பு செய்யுமோ அந்த கோவப்படுறவங்க உணர்ச்சிப்படுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தான் அஃபெக்ட் பண்ண போகிறது. இட்ஸ் லைக் ஆங்கர் இஸ் லைக் வெயிட் கிவிங். இட்ஸ் லைக் ஒன்றுன்னு சொல்லலாம், கோவம்ன்றது எப்படின்னா நீங்கள் பாய்சன் சாப்பிட்டு மற்றவங்க சாகணும்னு நினைக்கிற மாதிரி. தெளிவாக சொல்ல, இட்ஸ் லைக் டேக்கிங் அ பாய்சன் பில் அண்ட் எக்ஸ்பெக்டிங் அதர்ஸ் டு டை. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கோபம், இந்த அவசரம், இந்த இதை எல்லாம் ஓரம் கட்டிட்டு நிதானமாக தெளிவாக ஒரு தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்கும். ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுடைய இலக்குகளை தெளிவாக யோசித்து தெளிவு கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். கோல் செட்டிங்கில் ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் உங்களை யார் நீங்கள் மனசார நம்புறீங்களோ அவங்ககிட்ட போய் கிளாரிஃபிகேஷன் கேளுங்க, அட்வைஸ் கேளுங்க, கவுன்சிலிங் கேளுங்க. அவங்க மூலமாக கிடைக்கும் போது ப்ராஜெக்டை வந்து இன்னும் எஃபெக்டிவாகவும் மோர் ப்ரொடக்டிவாகவும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் எப்போ கிடைக்கணும், நிதானமாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும், குழப்பம் வந்தால் கிடைக்காது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் சொல்லுவோம், நிதானமாக இருங்க, தெளிவாக யோசிக்க கற்றுக்கோங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தருவோம், பிரம்மசூத்திரம் மூலமாக அந்த முத்திரைகள் மந்திரங்கள் சிலலாம் சொல்லித்தரப்படும். அது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகுனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சீஸ் பண்ணுறது, ரெக்கக்னைஸ் பண்ணி அதை இந்த சின்ன விஷயத்தை பெருசாக எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலான்ற நுணுக்கங்களமும் நீங்கள் கற்றுக்க முடியும். அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா கற்பவிருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாறு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு
அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையில சொல்லி அது மிக ஆகாது. ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில ஒரு ஒன்றிணைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதானவர் வரைக்கும் முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியும் முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோம்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்சிமம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோட செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்கோ, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்கோ. வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நம நம. நம்ம சோல் தெரப்பி சென்டரில் பிரம்மசூத்திரம் மூலமாக நிறைய விஷயம் சொல்லித்தரும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கடந்த சில வாரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னா கருங்காலியை வச்சு குளிங்க, அப்புறம் கோமதி சக்கரமும் அதில் போட்டு குளிங்க, பச்சை கற்பூரமும் குளிக்கிற தண்ணியில் போட்டு இதுவும் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருப்போம். அதில் நிறையா பேர் கருங்காலியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா. இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கருங்காலின்றதை பற்றி சொல்லணும்னா கற்பூர விருட்சம் சொல்லலாம், இன்னொன்று தேவதாறு மரம் சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே சக்தி அதே மகிமை இதுக்கு உண்டு, புனிதத்தன்மையும் உண்டு. கருங்காலியை வந்து ஒரு அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையில சொல்லி அது மிக ஆகாது. ஆதி காலத்திலிருந்து மனிதனோட வாழ்க்கையில ஒரு ஒன்றிணைந்தது, அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. சிறு வயது குழந்தை பருவத்திலிருந்து வயதானவர் வரைக்கும் முதியவர் வரைக்கும் கருங்காலியோட பங்கு இருந்திருக்கு. ஆம், எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையும் பார்த்தோன்னா கருங்காலியும் முக்கியமாக ஒன்று வச்சு தான் அதில் தொட்டிலும் கட்டுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதேமாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் தூளி ஆட்டுறாங்கன்னா அந்த தூளி கட்டும் போது அதுலேயும் கூட கருங்காலியோட குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இதையும் தாண்டி போகிறோம்னா கருங்காலி பார்த்தோம்னா அது குழந்தை வந்து வாயில் வச்சு விளையாடுறதுக்குன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தருவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை மேக்சிமம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மை உட்டில் இருக்கிறது, அதில் வந்து கருங்காலி இருக்கும். அந்த கருங்காலி வந்து வாயில் வச்சு விளையாடி சப்பிண்டே இருக்கும்போது அந்த எச்சலும் அதுவும் ஊற 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 அது மூலமாக அந்த கருங்காலி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புக்கு போகும்போது அது மூளையை வந்து வேகமாக செயல்படுறதுக்கும் நல்ல திறமையோட செயல்படுறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். இந்த பிரெயின் நர்வ்ஸ்க்கு ரொம்ப அடிப்படையே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எலும்புலாம் நல்லா ஒரு உறுதியாக இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். குழந்தை வளர்கிற பகுதின்ற போது அது கிராஸ்பிங் பவருக்கு ரொம்பவே விசேஷத்தன்மை இந்த கருங்காலி கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இன்னொன்று, கருங்காலி இருக்கும்போது குழந்தைய சுற்றி எந்த ஒரு தேவையில்லாத பில்லுஸின்னு நெகட்டிவ் எனர்ஜி கந்திருஷ்டி போகாமல் அதெல்லாம் இருக்குது. அதனாலே பார்த்தோன்னா குழந்தைக்கு பார்த்தோன்னா தாயத்துன்னு ஒன்று கட்டுக்கிட்டு முக்கியமாக கருங்காலி வகுத்துருக்கும். சரி, குழந்தை வளரும் போதும் பார்த்தோன்னா ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தோன்னா பேனாலாம் கூட அந்த மாதிரி தான் அதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க டேபிள் ஸ்டடி டேபிள், இப்போ நம்ம லேப்டாப் இருக்கிற டேபிள் மாதிரி அப்போல்லாம் ஒரு டெஸ்க்கு தான் இருக்கும். ஏதாவது ஒரு டேபிள் பலகை ஏதாவது ஒரு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக கருங்காலியை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அது அதோட தன்மை இருக்குன்னு. ஈவன் அதே பார்த்தோன்னா ஒரு சில வீட்டில் பார்த்தோன்னா அரிசி அதெல்லாம் போட்டு வைக்கிறது இல்லைன்னா மருந்து டப்பா மாதிரிலாம் இருக்கிறதுலாம் பார்த்தோன்னா கருங்காலி மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு குவலை இருக்கும். குவலையில தான் அது கருங்காலி அந்த கால அந்த குவலை அந்த கருங்காலியிலான குவலையில தான் அந்த மருந்து அதெல்லாமும் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன காரணம், தெய்வத்தோட தன்மை, தெய்வ விசேஷம், இந்த காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, நல்ல சக்தியை அது ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இட்ஸ் லைக் அ டவர்னு கூட சொல்லலாம். இப்போ எப்படி செல்ஃபோன் நம்ம வச்சுருக்கோம், ஒய்ஃபை ரூட்டர் வச்சுருக்கோமோ, கருங்காலி பார்த்தோன்னா இட் ரிசீவ்ஸ் குட் எனர்ஜி அண்ட் இட் டிரான்ஸ்மிட். அதனாலேயே கூட பார்த்தோன்னா ஒரு சில வீடு கட்டும் போதும் கூட
நிலப்படியிலையும் பார்த்தோன்னா கருங்காலையோட அம்சத்தை யூஸ் பண்ணி கட்டுவாங்க. முழு நிலப்படி கட்ட முடியலன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று வீட்டில் என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க, ஸோ தட் துஷ்டசக்தி வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி கட்டில் கூட பார்த்தோன்னா தூங்கும்போது அவங்க கட்டிலும் கூட பார்த்தோன்னா கருங்காலியில பேஸ் பண்ணியோ இல்லைன்னா கருங்காலி ஏதோ ஒரு அம்சத்தில் அதை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் கருங்காலி தான் அமைஞ்சிருக்கும். சரி, இதனால பலன் ஓகே, இதனால மருத்துவ பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து நம்ம தண்ணியில் வெந்நீர் தண்ணியில் போட்டு அதை குடிச்சிட்டு வரும்போது ஊற வச்சு அதை குடிச்சிட்டு வந்தோம்னா கலர் மாறும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் ஒரே வார்த்தை சுருக்கமாக சொல்லுன்னா உச்சி முதல் பாதம் வரை, இங்கே ஆரம்பித்து கீழே பாதம் வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனை நீங்கள் நம்ம சொல்கிறோமோ அத்தனை பிரச்சனையும் கருங்காலி தண்ணியை குடிச்சிட்டு வாங்க வரவே வராது. எஸ் இஃப் இட் இஸ் கனெக்டட் வித் ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன், இன்சோமனியா, தூக்கம் இல்லை, பதட்டப்படுறோம், அந்த ஒரு பொறுமை இல்லைன்னு சொல்லலை, இந்த வாட்டர் குடிச்சிட்டாங்க ரொம்ப நல்லது. கருங்காலி மாலை இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி மாலையை போட்டுட்டு வாங்க, மனசுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கும், நிதானம் இருக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எஸ் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நம்மளுடைய ஆரான்னு சொல்லுவோம், நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் யோகா பண்ணுறதில்லை, மெடிடேஷன் பண்ணுறதில்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதில்லன்னும் போது உங்களுடைய பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. லைக் ஆல்கலின் ஸ்டேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம், அசிடிஃபிகேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகிடுச்சு, தூக்கம் இல்லை, கண்ட நேரத்தில் கண்டதும் சாப்பிட்றோம், ஆனால் ஆனால் பீஸா அது இதுன்னு எதையோ சாப்பிட்றோம், உடம்பையும் கற்றுக்கிட்டோம். இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம், ஸ்டொமக் அதில் வந்து குப்பையை போட்டு அதை குப்பையை போட்டு 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 அதை கெடுத்துன்னு உடம்புக்கு எடுத்துன்னு பாதி வியாதி வந்ததுக்கான காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், லைஃப் ஸ்டைல் கோளாறு. அதனால தான் டிசீஸை வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாகிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள், பதட்டப்படுறோம், கோவப்படுறோம், ஒரு பயம், இதெல்லாம் தீர்வாகணும். கருங்காலி மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் உங்களுக்கு ஏரியாவில் கருங்காலி மாலை கிடச்சாலும் வாங்கி போடுங்க, கருங்காலி வேறு கிடச்சாலும் அதை எடுத்து தண்ணியில் போட்டு குளிச்சிட்டு வாங்க. குளிக்கிற தண்ணியிலையும் கருங்காலியை போட்டு பச்சை கற்பனம்லாம் போட்டு குளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு கிளென்சிங் அருமையாக இருக்கும், உங்களுக்கே நீங்கள் உணர்வீங்க. கால போக்கில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ண யூ வில் ஃபீல் வெரி ஸ்ட்ராங், வைப்ரண்ட்டாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த ஒரு எனர்ஜி தெரியும், தே வில் ஃபீல் லைக் இன்னும் ஒரு வித்தியாசம் ஏதோ இருக்குன்னு சொல்லுவீங்க. இது மாதிரி இந்த கருங்காலியோட மகிமை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருத்தர் வயசானாலும் கூட, முதியவர் ஆகிட்டாலும் கூட, எப்படி சின்ன குழந்தையாக இருக்கும் நட வண்டி வேணும்னு சொல்லிட்டு நடப்பயிலுறதுக்கு அந்த குட்டியை ஒரு குச்சி கொடுப்பாங்களோ அதில் பார்த்தோன்னா கருங்காலி இருக்கும் நட வண்டியில். அது போல் வயசானால் நடந்து போகிறதுக்கு ஒரு தடி தேவைப்படும், அப்போ வந்து கருங்காலி மாதிரி ஒரு இது வச்சு தான் கொடுப்பாங்க. ஒன்றும் கூட சொல்லப்போனால் உரல்லாம் ஒரு சில வீட்டில் கருங்காலி வச்சு தான் உரலே இருக்கும். இந்த மாதிரி கருங்காலின்றது வாழ்க்கையில் ஒரு இன்றிமையாத ஒரு விசேஷம். இதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க, இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையோடு ஒட்டி வாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வசந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முழுமையாக வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மணி 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 மணி, இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் லைஃப். இதை யூஸ் பண்ணுங்க, பயன்பெறுங்க. மேலும் சில டவுட்னு எனக்கு கால் பண்ணுங்க. வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. ஈசன் அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. புத்திர் பலம் கிடைக்கணும், தேக பலம் கிடைக்கணும், ஆன்ம பலம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஓம் நமஸ்ரீ நமோ நமஹ.